இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு வேதத்தை வாசித்தீர்களா? பேருக்கு நீதிமொழிகள் சங்கீதத்தை எடுத்து வாசிக்காதீங்க. ஆண்டவரே, இந்த வேதமானது பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் சுத்தம் உள்ளது. இந்த வேதமானது பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்றது. இந்த வேதமானது மறைவான மண்ணா, என் ஆத்துமாவை பலப்படுத்துகிற மண்ணா என்கிற ஒரு உணர்வு இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் வேதத்தை கிரமமாய் வாசிப்பார்கள், வேதத்தை நேசிப்பார்கள். ஹல்லேலூயா. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரம் 162 வசனம் சொல்கிறது, மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். தாவீதுக்கு பாருங்க, யுத்தத்தில் வெற்றி கிடைச்சி அந்த சத்துருக்களின் மீது ஜெயம் எடுத்து அந்த தேசத்தினுடைய எல்லா கொள்ளைகளையும் அவன் அபகரித்து கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பும் பொழுது பொதுவாக ஒரு ராஜாவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நான் தாவீது சொல்கிறேன், அவைகளை பார்க்கலாம். உம்முடைய வசனத்தை வாசிக்கும் போது, அதை நேசித்து அதை நான் துதிக்கும் போது என்னுடைய இருதயமானது அதிகமான மகிழ்ச்சி அடைகிறதா இருக்கிறது. இந்த ஒரு மகிழ்ச்சி தான் பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. இந்த ஒரு மகிழ்ச்சி தான் பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும். இந்த ஒரு மகிழ்ச்சி தான் பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும். வேதத்தை வாசிக்கும் போது ஏதோ வாக்குத்த வசனம் கிடைச்சா மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டும் பொழுது அந்த தவறுகளை கர்த்தர் நமக்கு காண்பித்து சுத்திகரிக்கிறார்ல. ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்தி அனுப்பல, தம்முடைய சத்தியத்தை அனுப்பி நம்மை கழுவுகிறார். கழுவுகிறார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொண்டு நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்றால் நித்திய வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நலான்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்தத நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக. உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கிருபை உண்டாவதாக. மீட்பின் வெளிச்சத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறைத்து மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.